ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ஜனக்டி சில்வா ஏனியோ உறுப்பினர்களான மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரட்ன ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர்களான நிகால் சுனில் ராஜபக்ச மற்றும் ஏ எல் பந்துலகுமார் அத்தப்பத்து நீதி அமைச்சின் முன்னாள் செயலாளர் டபிள்யூ எம் எம் ஆர் அதிகாரி ஆணைக்குழுவின் செயலாளர் எச் எம் பி பி ஹேரத் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முதலாவது இடைக்கால அறிக்கை 2019 டிசம்பர் 20 தேதி ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பித்தல் மற்றும் தேவையான நடவடிக்கைகள் குறித்த பரிந்துரைகளை வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் 2019 செப்டம்பர் 22 இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.